கருத்தரங்கு 2012 நினைக்கிறேன். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது உலகத்தில் மிக முக்கியமான, அதுவும் இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒரு புற்றுநோய் மருத்துவமனை. அங்கே ஒரு 400-500 பேர் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய நோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள், கதிர்வீச்சு எடுத்துக்கொண்டவர்கள், சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள், அந்த அரங்கம் முழுக்க ஒரு 400-500 பேர். எத்தனை பேரும் என் வயதை ஒட்டிய 50 வயசு 45 வயசை ஒட்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு பேராசிரியர், ஒரு அம்மா வந்து பேசுறதுக்கு வராங்க. அவங்க வந்து ஒரு பெரிய புற்றுநோய்க்கான ஆய்வு செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான பேராசிரியர். அந்த அம்மா வந்த உடனே அந்த பவர் பாயிண்டில் நமக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பவர் பாயிண்டில் முதல் ஸ்லைடை போட்டாங்க. முதல் ஸ்லைடை போட்டு எங்களிடம் அதை வந்து விவரித்து சொல்கிறார்கள். அந்த முதல் ஸ்லைடை கேட்டதுக்கு அப்புறம் என்னால் அடுத்தடுத்த அவர்களுடைய உரையை கேட்க முடியாத அளவுக்கு மனதில் பெரிய அழுத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 10-11 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 1000 கூட்டங்களிலாவது நான் பேசியிருப்பேன். எல்லா கூட்டத்திலும் அந்த சொல்லை சொல்லாமல் நான் இறங்குவதே இல்லை. நிறைய இப்போல்லாம் பதிவு செய்து முகநூலில் இல்லைன்னா காணொளி காட்சிகளில் ஏற்றும் போது என்ன திரும்ப திரும்ப இதே பேசுகிறாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா 10 பேருக்கு புதிய செய்தியாக இருந்தால் கூட அந்த செய்தி அவர்களை எட்ட வேண்டும் என நான் மறுபடி பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னவென்றால் அந்த அம்மா சொன்னது அதுதான். இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை பார்த்து அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள், This is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த ஒரு தலைமுறை தான், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்று. எப்படி வலிக்கும்னு நினச்சி பாருங்க. நாம் உயிரோடு இருக்கும்போது நம் குழந்தையோ, நம் சகோதரனோ, நம் மனைவியோ, நம் சகோதரியோ, நம்மை விட வயது குறைந்த வாழ வேண்டிய ஒரு பிள்ளை வந்து மரணித்தாலோ இல்லை துன்பமுற்றாலோ நோயில் அவதியுற்றாலோ அதை விட வலி தரக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் ஏதாவது இருக்குமா? ஆனால் நண்பர்களே, அதை நாங்கள் தினம் தினம் மருத்துவமனையில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை கேள்வியுற்றபோது இது என்ன, அவங்க ஒன்றும் ஒரு புதினம் எழுதுவவங்க கிடையாது. அவங்க சும்மா மக்களை பார்த்து பயமுறுத்துவதற்காக வந்தவர் கிடையாது. அவர் ஒரு பெரிய பேராசிரியை, ஒரு பெரிய மருத்துவர், புள்ளிவிவரங்களோடு விளக்குகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு 50-55-50 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம ஏதோ மாத்திரை மருந்துன்னு போட்டு 65-70 வயசை தாண்டிடுவோம். இன்றைக்கு சராசரியாக தமிழ்நாட்டினுடைய வயது அப்படின்னா 72 வயசு. நிச்சயமாக ஒரு 75-72 வயசில் இன்றைக்கி 60ல் இருக்கவங்க இருந்துருவாங்க. ஆனால் 15 வயசில், 20 வயசில் இன்றைக்கி இருக்கிற நம்ம பிள்ளைங்க, அவர்கள் 50 வயதில், 55 வயதில் நமக்கு இருக்கிற ஆரோக்கியத்தோடு இருப்பார்களா என்று கேட்டால் மருத்துவ உலகமே கேள்விக்குறியோடு பார்க்கிறது. எதனால் அந்த கேள்விக்குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 25 வயதுலேருந்து 45 வயதில் தான் ஒரு மனிதன் தன் வீட்டிற்கும் தன் நாட்டிற்கும் தன் சமூகத்திற்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வயதுன்னு அந்த வயது தான். அந்த 25 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளாக நம் ஊரில் எக்குத்தப்பாக சர்க்கரை நோயாளிகள், எக்குத்தப்பாக இரத்த குதிப்பு நோயாளிகள், ஏராளமாக புதிய புற்றுநோய்கள் இந்த வயதில் வருகிறது.